ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருமே கேட்டிருந்த கேரட் பாத் பவுடர் எப்படி சேர்த்துன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஒரு 6-7 கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ண கேரட்டை வெஜிடபிள் டூல்ஸால் தோல் சீவி நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த டூல்ஸ் வச்சு சீவினாலே நல்லா வந்துடும் க்ளீனாக, உங்களுக்கு தோல்லாம் நல்லா க்ளீனாக வந்துடும். தோல் சீவன கேரட்டை இதை மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அந்த டூல்ஸில் இதை மாதிரி நல்லா நீங்கள் ஸ்லைஸாக சீவினா தான் உங்களுக்கு காயறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக உங்களுக்கு காயும். எவ்வளோ ஸ்லைஸாக சீவிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி சீவிக்குங்க. இதை மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்லைஸாக. ஃபஸ்ட்டு நாள் இதை நான் வந்து வெயிலில் வச்சிட்டேன், இது நல்லா காயணும். நம்ம நல்லா கிளறி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நாள் இந்த அளவு தான் காஞ்சிருக்கு. இதை நம்ம ஒரு நல்ல காட்டன் துணியில் நல்ல இறுக்கமாக மூடி வச்சிடணும், காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் கெட்டு போகாது, எந்த ஸ்மெல்லும் வராது. இதை மாதிரி நல்லா இறுக்கமாக மூடி ஒரு இடத்துல வச்சுடுங்க. நல்லா நெக்ஸ்ட் டே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம காய வச்சுக்கலாம். நீங்கள் காய வச்சு ஈவினிங்கில் எடுத்துகிட்டு வந்து இதை மாதிரி மூடி வச்சுடுங்க. பார்த்தீங்கன்னா செகண்ட் டே பார்த்திங்கன்னா, இது 3வது நாள், ஓரளவுக்கு காஞ்சிருக்கு, இன்னும் நல்லா காயணும். நம்மளுக்கு கை வச்சாலே அப்படி முற முறன்னு உடையிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஃபைன் பண்ண பவுடர் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா 4th டே, நல்லா காஞ்சிருக்கு.
பார்த்திங்கனா இது வந்து ஃபைனல் டே, நம்ம வந்து வெயிலில் வைக்கலாம். அவ்வளோ நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா காஞ்சோடனே நம்ம எடுத்து, இன்னொரு லாஸ்ட் டே நல்லா காஞ்சிச்சுனா, மொறு மொறுன்னு காஞ்சிச்சுனா நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துடலாம், வீடியோ எடுத்துடலாம். ஃபைவ் டேஸ் நான் காய வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம். எடுத்தாச்சு. இதை நல்லா ஒரு மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ, ஓகேவா? கேரட் பாத் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நைஸாக வந்திருக்கு பாருங்கள். அரைச்சதை நம்ம ஜலிச்சு இப்போ எடுத்தாச்சு. இது கூட நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பேக் மாரி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. இதை மாதிரி நீங்கள் ஒரு 15 டேஸ் செய்யுங்க. உண்மையாலுமே உங்களுக்கு வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். எவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போ ஜலிச்சதுக்கு மேலே இருக்கும்ல அந்த கப்பி, அதை வந்து நம்ம வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் ரோஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.